ஹலோ. ஏய், அலர்ட்டா இருக்கப்பல இருக்கு? ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கடா. மதுரைக்காரனுக்கு பயமா? பயம்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி பதட்டமா இருக்கடா. இந்த மாதிரி நேரத்துல டென்ஷன் தான் நமக்கு பெரிய பலவீனம். பதர்ன சதுரிடும். ரொம்ப டென்ஷனா இருந்தா சாமி அனுப்பிச்சுக்கோ. இந்த நேரத்துல எந்த சாமியடா நினைச்சுக்கிறது? அரவிந்த் சாமி மச்சி, அனுப்பிட்டுமா? இங்க என்ன எவனும் தூங்கல, இன்னும் ரெண்டு வீட்டுல டிவி ஓடிட்டு இருக்கா. உங்க பிளாட்ல 10 மணிக்கு எல்லாரும் தூங்கிடுவானுங்கன்னா இப்ப என்ன முழிச்சிருக்கானுங்கிற தெரியலடா. கீழ் விட்டு சொட ஒட்டிட்டு வரவே இல்லடா. டே இரு இரு, கேட்ட போடுறான் கேட்ட போடுறான்டா. அப்ப ஆபரேஷனா ஆன் பண்ணிட்டுமா? டே இரா, இது என்னமோ எனக்கு சரியா படல. பேசாம ஆபரேஷன் ஆஃப் பண்ணிடலாமா? டேய், வாயில் ஆஃப் பண்றது என்ன டிவி சரியில்லடா. நான் அறுபதுல இருக்க பேச்ச கேட்டு சமபதில் எதுவும் செய்யக்கூடாதுங்கிறது. சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத, நீ நீ ஆபரேஷன் ஆன் பண்ணு. மச்சான், வர்ற வாய்ப்பில் கஷ்டத்தை பார்க்குறோம் சோம்பேறி, வர்ற கஷ்டத்தில் வாய்ப்பை தேடுறோம் பேச்சுலர். என்ன மாதிரி? டேய், நான் ஒய் அனுப்பிச்சிட்டேன். ஒய்யா? ஒய் அனுப்புனா எஸ், என்னன்னா நோ. நான் ஒய் அனுப்பிட்டேன். ஆ, அனுப்புனா அப்புறம் ஆட்டோ வரும், அப்புறம் ஃபோன் வரும், அப்புறம் இதுக்கு மேலே பேசினா எனக்கு கோவம் வரும். ஃபோனையும் ஆட்டோவையும் கட் பண்ணிட்டு மேலே போய் சமாச்சாரத்தில் இருங்க. ஆ மச்சா, மச்சா, ஓலா ஆட்டோ தானே? ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் அமௌண்ட் சீப்பாக வரும். ஆ, ஓலா தான், ஓலா தான். டே, லஞ்ச் வாங்கி தரேன் கூப்பிட்டு வந்துட்டு நாலு லார்ஜ் வாங்கி கொடுத்து சைட் டிஷ் கூட சாப்பிட விட மாட்டேங்கிறடா, பசிக்குதுரா. நானே லவ் போயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உனக்கு லஞ்ச் கேட்குதா? நீ அந்த மதுவை மறந்துட்டு இந்த மதுவை ஏற்றிக்கோ. எப்படி எப்படி இல்லை பேசுகிறேன்? தத்துவம் சொல்ல படிச்சிருக்க வேணாம் மச்சி, குடிச்சிருந்தா போதும். குடிச்சுதான்டா பழகுனா? திடீர்னு கல்யாணத்தை நிறுத்திட்டா? நான் என்னடா தப்பு பண்ணேன்? டெய்லியாக வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று சாரி சாரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு மேலே வேறு என்னடா பண்ண முடியும்? கல்யாணம் நின்று 4 மாதம் ஆச்சு, இன்னும் லூசு மாதிரி தாடியை வளர்த்துக்கிட்டு இருட்டில் கண்ணாடியை போட்டு அவளையே நினச்சி சுற்றிட்டு இருக்க. விடு மச்சி, அவ தான் மதிக்கவே இல்லைல்ல. மோகன் மச்சி, அவள் ஏன்டா அப்படி பண்ணா? ஒரு மாதிரி ஃபுல்லாக வலிக்குதுரா. இப்போ என்ன, அவளை பழி வாங்கலாமா? எப்படி? அவள் நினப்பு உன் மனசு ஃபுல்லாக அடைச்சிட்டு இருக்கு. அந்த அடைப்பு எடுத்துனா ஒரு குச்சி வேணும். எது, இந்த குச்சியா? இந்த குச்சி இல்லை, இந்த குச்சி. செய்யவும் இந்த பார்ட்டி உனை தேடி வரும். உன்ன மதிக்காத மது வேணுமா இல்ல உயிர் வேணுமா? உயிர் வேணும்னா உனக்கு இந்த ஃபிகர் வேணும். இதெல்லாம் தப்பு இல்லையடா. தப்புனா கவர்மெண்ட் ஏன்டா காமிக்கணும்? நல்ல வேலை யாரும் கேட்கல. நான் சொன்ன மேட்டர் மூலையில் அப்லோட் பண்ணு, அந்த மூலையில் போய் டவுன்லோட் பண்ணுறேன். கிளம்பு. இன்னைக்கு நைட்டே ஏற்றுறோம். இப்போ எந்த ஹோட்டலடா ரூம் கிடைக்கும்? ஹோட்டல் ஏன், அதான் வீடு இருக்கேன். அந்த அரண்மனை இல்லையா? மதுவே இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்புறம் என்னடா அரண்மனை, அந்த பூரமாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. யாராவது பார்த்துட்டாங்கண்ணா? யார் பார்ப்பாங்க, அதான் 10 மணிக்கு தெருவே விரிச்சோன்னாயிருமே. 10 மணிக்கு மெயின் கேட்டை சாத்தாங்கன்னா விடிய காலையில் 6 மணிக்கு பால்காரனுக்கு தோணா தான் உண்டு. அதுக்கு நடுவில் தான் 8 ஹவர்ஸ் இருக்குல்ல. உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே. நான்லாம் இது முன்னாடி இதெல்லாம் பண்ணதே இல்லை. எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாடா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ டோன்ட் வரி. 10 மணிக்கு பார்ட்டியோடு வந்துடுறேன். ஆமாம், நீ எதுக்கு வர? டேய்,
லவ் மேட்டர்னாலும் ஃப்ரெண்டை கழட்டி விட்டுறீங்க, வெறும் மேட்டர்னாலும் ஃப்ரெண்டை கழட்டி விட்டுறீங்க. நான் வரலடா, நீ மட்டும் என்ஜாய். ஹலோ, தள்ளிதான் நிக்கிறீங்க? ரமேஷ், ஆட்டோ கட் செய்யணும். எவ்வளோ? 127 ருபீஸ். கொஞ்சம் சீக்கிரம். எனக்கு பேசிக்காவே ஹீட் பாடி. ஹீட் பாடியா? ஆமா. நானே கழிக்கிறேன். மேக்ஸிமம் 4th ரிங்ல எடுத்துட்டேமா. சோ அப்ப 1st ரிங்லயே ஃபோன் எடுக்கல. கவுண்ட் பண்ணிட்டு இருப்ப. இவ எவ்வளவு நேரம் ஃபோன் பண்ணுவான்னு பாக்க. இல்ல ஏமது எல்லாமே பிரச்சனையாவே பாக்குற. கர்ல்ஃப்ரெண்டா சண்டையா? அங்கிள் வந்திருக்காரு. எந்த அங்கிள்? ஓ, அங்கிள் கூட மறந்து போச்சா உனக்கு? ஏமது, நீ பக்கத்து வீட்டுக்காரல இருந்து பானிபூரி விக்கிற வரைக்கும் அங்கிள் தான் சொல்வேன். நீ எந்த அங்கிள் பத்தி மா சொல்ற? நீங்க சேரும்போது நான் தேவை, இப்ப பிரேக்அப் ஆகும்போது நான் தேவை இல்லையான்னு சுந்தரம் அங்கிள் கேக்குறாரு. ஓ, அவனா? அவரா? எப்பமா வந்தாரு? ஈவினிங் வந்தாரு. காலையில உன்ன பாக்கணுமா? கூட்டிட்டு வரேன். எங்க வீட்டுக்கா? பின்ன ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்து பிரைவேட்டா பப்ளிக்காக்க ஆசைப்படுறியா? எப்போ வருவ? 8:30 to 9 வருவோம். ஏமா அவ்வளோ இல்லையா? கொஞ்சம் லேட்டாகவே வரலாமே. ஒரு 9:30 வரச்சுங்க. நான் 4:30 போவோம். 9 to 10:30 ராவுகாலம். அதான் 8:30. சரி வா. எனக்கு தெரியும் நீ என்ன யோசிச்சிருப்பேன்னு. என்ன யோசிச்சிருப்பேன்?
ஊருக்கே 9 o'clock தானே ராவுகாலம். ஆனா எனக்கு மட்டும் 8:30க்கு நேரம் யோசிச்சா? I hate you. But I love you, Madhu. ஹலோ ஹலோ பொண்ணு என்ன 9 யோசிக்கிறா? இவ கூகுளை விட மோசமா இருப்ப போல. சண்டையானோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு புரிஞ்சிடுச்சு, அவ கூட சண்டை. அதெல்லாம் என்ன கூப்பிட்டுருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். எந்தின வேஸ்டா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற? மறுபடியும் இதே ட்ரெஸ்ஸுக்கு தானே வர போற? தேவையில்ல. ஃபுல் கட்டி கட்டிட்டு வந்துட்டியா? எனக்கு பசி, அதனாலதான் இப்ப வந்தது. ஐயோ, வீட்டுல நூடுல்ஸ் இருக்கு, சாப்பிடுறியா? நூடுல்ஸ் பயங்கர டேஞ்சரான, வெளியில போய் சாப்பிடலாமா? அதுக்கு நூடுல்ஸே எவ்வளவோ பெட்ரு. நீ நியூஸ் பார்த்துட்டே இரு, நான் போய் நூடுல்ஸ் செஞ்சுட்டு எடுத்துன்னு வந்துடுறேன். 2 minutes. நீ நூடுல்ஸ் ரெடி செய், நான் ஒன்னு ரெடி பண்றேன். எனக்கு நீ இங்கே இரு, நீ 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 நியூஸ் பாரு, நான் வந்துடுறேன். நான் சாங் பார்க்குறேன், போ. ஏன் தாத்தா எப்பயோ போயிட்டா இருக்கா? அவருக்கு பகல்லே பசுமாடு தெரியாது, ரிவர்ஸ் எடுக்கிற 4-5 மரம் காம்பவுண்ட் வாலே இடிச்சு தள்ளிட்டாரு. ஹார்ட் அட்டாக்ல போக வேண்டிய மாமனார ஆக்சிடென்ட்ல போக வச்சுட்டா ரமேஷ், தம்பி நீ வாப்பா ப்ளீஸ். கக்கா, ராஜமாமா, ராஜமாமா தான் நல்லா ஓட்டுவாரு, அவர்கிட்ட சொல்றீங்களா? ஆமா, தலை அஜித் கூட தான் நல்லா வண்டி ஓட்டுவாரு. நம்ம என்ன ரேஸ் கார் ஓட்டுறதுக்கு ஆள் தேடிட்டு இருக்கோம், ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு ஆள் தேடிட்டு இருக்கோம். அவர் வண்டி ரிப்பேர்ப்பா, ஆம்புலன்ஸ், கால் டாக்ஸி எல்லாத்துக்கும் போன் பண்ணிட்டு யாருமே வர மாட்டேங்கிறாங்க. நீ வாப்பா ப்ளீஸ் தம்பி. என்னப்பா? மாமனார் வண்டி ஓட்ட வேற ஆள் இல்லையே, என் வண்டி தானே இருக்கு. நீ ஒண்ணு பாட்டு நீ போக வேணா, நீ ஒண்ணு பண்ணு,
நீ நூல் சாப்பிட்டு இங்கே இரு, பக்கத்துல தான் ஹாஸ்பிடல், நான் போயிட்டு சீக்கிரம் வந்துறேன். அப்போ இன்னொரு சான்ஸ் இருக்கு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ நீ கதவை சாத்திக்கோ, நான் வெளியே தப்பால் போட்டுக்கிறேன். நீ அப்படியே டிவி பாரு. நியூஸ் தானே? ஆஸ்பத்திரி வந்துருச்சு. வேர் இஸ் தி டாக்டர்? டாக்டர் வரலையாப்பா. ஐயோ, ஏற்கனவே பாதி உயிர் போயிடுச்சு. அப்படியே உள்ள பாரு, ஆட்டோ டாக்டர் கிட்ட கூட்டு போகப்பா. அநேகமா ஆட்டோ டாக்டர் தான் நினைக்கிறேன். சார், சார், யாரோ வந்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கா. ஹலோ, ஏமா ஹலோ ஏமா வீட்டுக்குள்ள யார் வந்திருப்பா?
ஒரு பண்ணு, நீ நூடுல்ஸ் சாப்பிட்டு இங்கே இருக்கு பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டல், நான் போய் செக் பண்ணுறேன். ஃபோன் எடுக்கிற இன்னும் சாகலையாடி நீ.